ஃபேஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாஸ்மின் ஃபேஸ் பேக். ஸோ இதுக்கு என்னென்னலாம் திங்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ அதாவது ஜாஸ்மின் இந்த மாதிரி ஒரு 10-15 பூ எடுத்துக்கோங்க. இதை வந்து என்னென்னா, கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோடய வாட்டரை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து எந்த கலரும் மிக்ஸ் பண்ணாத டிரான்ஸ்பரண்ட் ஆலோவேரா ஜெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில், எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள், பியூராக இருக்கணும். சப்போஸ் ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜாஸ்மின் வாட்டரில் இந்த கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஆலோவேரா ஜெல்லையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா லம்ஸ் இல்லாமல் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணுறோம், சும்மா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதோட சேர்த்து. ஸோ பேக் ரெடி. இப்போது இது வந்து எதுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டல்லாக இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு க்ளோ கொடுக்கும், ரிங்கிள்ஸை நல்லா கம்மி பண்ணும், ஈவன் ஆக்னே, ஓப்பன் போர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி இந்த பேக்கு. இதில் வந்து மெயினாக ஜாஸ்மின் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஜாஸ்மினில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ரொம்ப டயர்டாக்காமல் எப்போவுமே ஒரு பிரைட்னஸும் க்ளோவும் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் வந்து டெய்லி ஆர் வீக்லி த்ரைஸ் வந்து யூஸ் பண்ண அந்த க்ளோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் அப்ளை பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். டெஃபினட்டாக இந்த பேக்கை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.